Hello to everyone. If we talk about words, anybody is Apple word. First word, anybody, that is a pronoun. Anyone, yaravadu. Second word, anyhow, that is an adverb. This has two meanings. First meaning, anyway, epadiyum. Second meaning, in a careless or disorderly way. Oru gavanakkuraivana alladhu olungatra valiyil. Third word, anyone, pronoun, any person or people, edhenum nabar alladhu makkal. Fourth word, anything, adu oru pronoun. Idhukku rendu meaning irukkunga. First meaning, a thing of any kind, no matter what, endha oru vishayamum eduvaga irundhalum. Second meaning, anything but not at all, edhayum anal illai. Fifth word, anyway, adu oru adverb. Idhukku rendu meaning irukkunga. First meaning, used to emphasize something just said or to change the subject. இப்போது சொன்ன ஒன்றை வலியுறுத்த அல்லது பொருளை மாற்ற பயன்படுகிறது. செகண்ட் மீனிங், நெவர்தலஸ், அது ஒரு அட்வர்ப். இன் ஸ்பைட் ஆஃப் தட், நாட் வித்ஸ்டாண்டிங், ஆல் த சேம், இருப்பினும் இருந்தாலும் எல்லாம் ஒன்றே. சிக்ஸ்த் வேர்ட், எனிவேர், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அது ஒரு அட்வர்ப். இன் ஆர் டு அப் எனி பிளேஸ், எந்த இடத்திலும். செகண்ட் மீனிங், ப்ரனவுன், எனி பிளேஸ், ஏதாவது ஒரு இடம். செவன்த் வேர்ட், எரோட்டா, அது ஒரு நவுன். The main artery supplying blood from the heart to the rest of the body. இதயத்திலிருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு இரத்தத்தை வழங்கும் முக்கிய தமனி. எய்த் வேர்ட், அபேஸ், அது ஒரு அட்வர்ப். லிட்ரரி டேர்ம் ஆக்ட் ஆகுது. அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா குவிக்லி, விரைவாக. நைன்த் வேர்ட், அப்பார்ட், அட்வர்ப். இதுக்கு மூணு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ், தூரத்தால் பிரிக்கப்படுகிறது. செகண்ட் மீனிங், இன் டூ பீசஸ், துண்டுகளாக. தேர்ட் மீனிங், அப்பார்ட் ஃப்ரம், அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், எக்ஸப்ட் ஃபார், தவிர. செகண்ட் மீனிங், ஆஸ் வெல் அஸ், அத்துடன். டென்த் வேர்ட், அப்பாச்சி, நவுன், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அ மெம்பர் ஆஃப் அ நார்த் அமெரிக்கன் பீப்புள் லிவிங் சீஃப்லி இன் நியூ மெக்சிகோ அண்ட் அரிசோனா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஜெரோனிமோ. த அப்பாச்சி வேர் த லாஸ்ட் நார்த் அமெரிக்கன் இண்டியன் பீப்புள் டு பி கான்க்வர்ட் பை த யூரோப்பியன் செட்டிலர்ஸ். முக்கியமாக நியூ மெக்சிகோவில் வாழும் ஒரு வட அமெரிக்க உறுப்பினரும் ஜெரோனிமோ தலைமையில் அரிசோனாவும் அப்பாச்சி ஐரோப்பிய குடியேறியவர்களால் கைப்பற்றப்பட்ட கடைசி வட அமெரிக்க இந்திய மக்கள். செகண்ட் மீனிங், எனி ஆஃப் த அதபஸ்கான் லாங்குவேஜஸ் ஆஃப் த அப்பாச்சி விச் ஹாவ் அபவுட் 14,000 ஸ்பீக்கர் ஆல் டுகெதர், தோ சம் ஆர் வர்ச்சுவலி எக்ஸ்டென்ட். அப்பாச்சியின் ஏதபாஸ்கன் மொழிகளில் ஏதேனும் ஒன்று. அவை மொத்தம் சுமார் 14,000 பேச்சாளர்களை கொண்டுள்ளன. இருப்பினும் சில கிட்டத்தட்ட அழிந்துவிட்டன. 11th வேர்ட், அப்பர்த்தைட், அது ஒரு நவுன். அ சோஷியல் பாலிசி ஆஃப் ரேஷியல் செக்ரிகேஷன் இன்வால்விங் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் லீகல் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஒயிட்ஸ், த ஃபார்மர் ஒஃபிஷியல் பாலிசி இன் சவுத் ஆஃப்ரிக்கா. வெள்ளையர் அல்லாத மக்களுக்கு எதிரான அரசியல் மற்றும் பொருளாதார மற்றும் சட்ட பாகுபாடு சம்பந்தப்பட்ட இனப்பிரிவினையின் சமூக கொள்கை, தென்னாப்பிரிக்காவில் முன்னாள் உத்தியோகபூர்வ கொள்கை. செகண்ட் மீனிங், செக்ரிகேஷன், நவுன், பாகுபாடு, அதில் ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், த ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் செட்டிங் சம் ஒன் ஆர் சம்திங் அப்பார்ட் ஃப்ரம் அதர்ஸ், மற்றவர்களை தவிர வேற யாராவது அல்லது எதையாவது அமைக்கும் செயல் அல்லது நிலை. செகண்ட் மீனிங், the separation of pairs of alleles at meiosis and their independent transmission via separate gametes. இது ஒரு பயாலஜிக்கல் டேர்ம்ங்க. உங்களுக்கு ஏதாவது இல்லை டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் வேகாக இருக்கும், ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. 12th வேர்ட், ஆம்பிகியூட்டி, அது ஒரு நவுன். ஆம்பிகியூட்டிஸ், இது ஒரு ப்ளூரல் நவுன். த குவாலிட்டி ஆஃப் ஹேவிங் மோர் தென் ஒன் பாசிபிள் மீனிங், ஒன்றுக்கு மேற்பட்ட சாத்தியமான பொருள்களை கொண்ட தரம். 13th word, apartment, அது ஒரு நவுன். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அது ஒரு நார்த் அமெரிக்கன் டேர்ம். அ ஃப்ளாட், ஒரு குடியிருப்பு. செகண்ட் மீனிங், அப்பார்ட்மெண்ட்ஸ், அ ப்ரைவேட் செட் ஆஃப் ரூம்ஸ் இன் அ லார்ஜ் ஹவுஸ், ஒரு பெரிய வீட்டில் உள்ள தனி அறைகள். 14th word, apathetic, adjective, apathetically, adverb, not interested or not expected, ஆர்வம் இல்லை அல்லது எதிர்பார்க்கப்படவில்லை. 15th word, apathy, noun, lack of interest or enthusiasm, ஆர்வம் அல்லது உற்சாகம் இல்லாதது. 16th word, apatosaurus, noun, or brontosaurus, noun, a huge plant eating dinosaur with a long neck and tail, கழுத்து மற்றும் வால் ஆகியவற்றுடன் ஒரு பெரிய தாவர உண்ணும் டைனோசர். இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு பேர் தான் apatosaurus இல்லைனா brontosaurus. 17th word, ape, இது ஒரு நவுன். இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ஹோமினோடியா, இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், an animal like a monkey but without a tail, such as chimpanzee or gorilla. குரங்கு போன்ற ஒரு விலங்கு, ஆனால் சிம்பான்சி அல்லது கொரிலா போன்று வால் இல்லாமல். இதோட இமேஜ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு பேர் தான் ape. செகண்ட் மீனிங், அது ஒரு வேர்ப். apes, aping, aped. imitate someone or something, யாரையாவது அல்லது எதையாவது பின்பற்றுவது. 18th word, அப்பரேட்டிவ். அது ஒரு நவுன். an alcoholic drink taken before a meal, ஒரு உணவுக்கு முன் எடுக்கப்பட்ட ஒரு மதுபானம். 19th word, aperture. அது ஒரு நவுன். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், an opening, hole or gap, ஒரு தொடக்கத்துளை அல்லது இடைவெளி. செகண்ட் மீனிங், the variable opening by which light enters a camera, ஒரு ஒளி கேமராவிற்குள் நுழையும் வழி. 20th word, apex. அது ஒரு நவுன். ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அபைசஸ்ன்னு சொல்லுவாங்க. த டாப் ஆர் ஹையஸ்ட் பாயிண்ட், உயர்ந்த புள்ளி. 21st வேர்ட், அப்ஹெலியன். அது ஒரு நவுன். ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்ஹெலியா. அதோட ஆண்டனிம் பார்த்தீங்கன்னா பெரிஹெலியன். த பாயிண்ட் இன் அ பிளானட்ஸ் ஆர்பிட் அட் விச் இட் இஸ் ஃபர்தர்ஸ்ட் ஃப்ரம் த சன். சூரியனின் தூரத்திலிருந்து ஒரு கிரகத்தின் சுற்றுப்பாதையில் உள்ள புள்ளி. அதாவது சூரியனிலிருந்து ஒரு கிரகம் அதோட சுற்றுப்பாதையில் ரொம்ப தூரமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் அப்ஹெலியன். இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் அப்ஹெலியன். 22nd வேர்ட், அப்ஹெட். அது ஒரு நவுன். a small bug which feeds by sucking sap from plants, a black fly or green fly. aphids reproduce rapidly, sometimes producing live young without mating, and large numbers can cause extensive damage to plants. தாவரங்களிலிருந்து சப்பையை உறிஞ்சுவதன் மூலம் உணவளிக்கும் ஒரு சிறிய பூச்சி. அப்பீட்ஸ் விரைவாக இனப்பெருக்கம் செய்கின்றன. சில சமயங்களில் இனச்சேர்க்கை இல்லாமல் நேரடி இனம் வயதினரை உற்பத்தி செய்கின்றன மற்றும் அதிக எண்ணிக்கையில் தாவரங்களுக்கு விரிவான சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுக்கு பேர் தான் அப்ஹெட், APHID. 23rd வேர்ட், அப்ஹாரிசம். நவுன். அப்ஹாரிஸ்டிக் அட்ஜெக்டிவ். a short clever face which makes a true point, ஒரு உண்மை நிறைந்த புத்திசாலித்தனமான சொற்றொடர். 24th வேர்ட், ஏபியரி. அது ஒரு நவுன். ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏபியரிஸ். அதுக்கு இன்னும் நவுன் ஃபார்ம் இருக்குது, ஏபியரிஸ்ட். a place where bees are kept, தேனீக்கள் வைக்கப்படும் இடம். இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் ஏபியரி. 25th வேர்ட், ஏபிக்கல். அது ஒரு அட்ஜெக்டிவ். இது ஒரு டெக் ஃபார்ம். ரிலேட்டிங் டு ஆர் ஃபார்மிங் அபெக்ஸ், உச்சம் தொடர்பானது அல்லது உச்சத்தை உருவாக்குவது. 26th word, appease. அது ஒரு adverb. to, for or by each one, ஒவ்வொன்றுக்கும். 27th word, aplenty. அது ஒரு adjective. in abundance, ஏராளமான. 28th word, aplomb. அது ஒரு noun. great coolness and composure under strain, ஒரு சிறந்த குளிர்ச்சி மற்றும் அமைதி. 29th word, apocalypse. அது ஒரு noun. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், an event involving great destruction, பெரும் அழிவு சம்பந்தப்பட்ட நிகழ்வு. Second meaning, the apocalypse, the final destruction of the world as described in the biblical book of Revelation. ஒரு இறுதி அழிவு, இது விவிலிய வெளிப்பாட்டின் புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. 30th word, apocalyptic adjective. apocalyptically adverb, relating to or resembling the destruction of the world, உலக அழிவு தொடர்பானது. 31st word, apocrypha noun. those books of the Old Testament not accepted as part of Hebrew Scripture and excluded from the Protestant Bible at the Reformation. பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் எபிரேய வேதாகமத்தின் ஒரு பகுதியாக ஏற்கொள்ளப்படவில்லை மற்றும் சீர்திருத்தத்தில் புரொட்டஸ்டன்ட் பைபிளில் இருந்து விலக்கப்பட்டன. 32nd word, apocryphal. அது ஒரு அட்ஜெக்டிவ். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், widely known but unlikely to be true, பரவலாக அறியப்பட்டது ஆனால் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. செகண்ட் மீனிங், ரிலேட்டிங் டு த அப்போக்ரைப்பா, அப்போக்ரைப்பா தொடர்பானது. 33rd வேர்ட், அப்லாட். அது ஒரு வேர்ப். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், ஷோ அப்ரூவல் பை கிளாப்பிங், கைத்தட்டல் மூலம் ஒப்புதலை காட்டுதல். செகண்ட் மீனிங், எக்ஸஸ் அப்ரூவல் ஆஃப், கூடுதல் ஒப்புதல். 34th வேர்ட், அப்போஜி. அது ஒரு நவுன். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், த ஹையஸ்ட் பாயிண்ட், மிக உயர்ந்த புள்ளி. த பாயிண்ட் இன் த ஆர்பிட் ஆஃப் த மூன் ஆர் அ சேட்டலைட் அட் விச் இட் இஸ் ஃபர்தர்ஸ்ட் ஃப்ரம் த எர்த், சந்திரனின் சுற்றுப்பாதையில் உள்ள புள்ளி அல்லது பூமியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு செயற்கைக்கோள். இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருப்பேங்க. ஸோ அதுக்கு பேர் தான் அப்போஜி, அதாவது ஏதாவது ஒரு சேட்டலைட் இல்லை ஏதாவது ஒரு பிளானட் வந்து பூமியிலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ், ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்கிறது. ஸோ அதுக்கு பேர் தான் அப்போஜி. 35th வேர்ட் அப்பொலிட்டிக்கல், அதோட அட்ஜெக்டிவ் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆர் இன்வால்வ்ட் இன் பாலிடிக்ஸ், அரசியலில் ஆர்வம் அல்லது ஈடுபாடு இல்லை. 36th வேர்ட் அப்பலோஜெட்டிக், அதோட அட்ஜெக்டிவ் அப்பலோஜெட்டிக்கலி, அதோட அட்வர்ப். இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் admitting and showing regret for a wrongdoing, ஒரு தவறான செயலுக்கு வருத்தத்தை ஒப்புக்கொள்வது மற்றும் காண்பிப்பது. செகண்ட் மீனிங் apologetics, அது ஒரு நவுன், recent arguments defending a theory or belief, ஒரு கோட்பாடு அல்லது நம்பிக்கைகளை பாதுகாக்கும் நியாயமான வாதங்கள். apologetic, apologetics ரெண்டுமே வேறு வேறுங்க. அது adjective ஆக்ட் ஆகுது, இது நவுன் ஆக்ட் ஆகுது, பட் ரெண்டுத்துக்குமே வேறு வேறு மீனிங். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 37th வேர்ட் apologia, அது ஒரு நவுன், a formal written statement defending your opinions or behavior, உங்கள் கருத்து அல்லது நடத்தையை பாதுகாக்கும் முறையான எழுதப்பட்ட அறிக்கை. 38th word apologist, அது ஒரு நவுன், a person who offers an argument in defense of something controversial, ஒரு நபர் வாதத்தை முன்வைத்து சர்ச்சைக்குரிய ஒன்றை பாதுகாப்பது. 39th word apologize, APOLOGIZE or APOLOGISE ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. இது ஒரு verb, say sorry for a wrongdoing, தவறான செயலுக்கு வருத்தம் தெரிவிப்பது. 40th word apology, அது ஒரு நவுன், ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா apologies. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் an expression of regret for a wrongdoing, ஒரு தவறுக்கு வருத்தத்தின் வெளிப்பாடு. செகண்ட் மீனிங் an apology for a very poor example of something, ஏதோ ஒரு மிக மோசமான உதாரணம். 41st word apothegm, நவுன், இதோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா APOPHTHEGM, ஒரு நவுன், a short phrase stating a general truth, ஒரு பொதுவான உண்மையை குறிப்பிடும் ஒரு குறுகிய சொற்றொடர். 42nd word apoplectic, அதோட அட்ஜெக்டிவ், இது ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் overcome with anger, கோபத்துடன் கடந்து செல்வது. செகண்ட் மீனிங் இது ஒரு டேட்டட் ஃபார்ம், relating to apoplexy, apoplexy தொடர்பானது. 43rd word apoplexy, noun, apoplexies plural noun, இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் எக்ஸ்ட்ரீம் ஆங்கர், தீவிர கோபம். செகண்ட் மீனிங் அ ஸ்ட்ரோக், தாக்குதல். 44th வேர்ட் அப்போஸ்டாசி, அது ஒரு நவுன், த அபேண்டன்மெண்ட் ஆஃப் அ பிலீஃப் ஆர் பிரின்சிபல், ஒரு நம்பிக்கை அல்லது கொள்கையை கைவிடுதல். 45th வேர்ட் அப்போஸ்டேட், அது ஒரு நவுன், அ பர்சன் ஹூ அபேண்டன்ஸ் அ பிலீஃப் ஆர் பிரின்சிபல், ஒரு வாழ்க்கை அல்லது கொள்கையை கைவிட்ட ஒருவர். 46th வேர்ட் அப்போஸ்டல், அது ஒரு நவுன், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் ஈச் ஆஃப் த 12 சீஃப் டிசைப்பிள்ஸ் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொரு 12 தலைமை சீடர்களும் கிறிஸ்துவ சமயத்தை தோற்றுவித்தவர்கள். செகண்ட் மீனிங் அண்ட் எந்தூசியாஸ்டிக் சப்போர்ட்டர் ஆஃப் அன் ஐடியா ஆர் காஸ், ஒரு யோசனை அல்லது காரணத்தின் உற்சாகமான ஆதரவாளர். 47th வேர்ட் அப்போஸ்டாலிக், அதோட அட்ஜெக்டிவ், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் ரிலேட்டிங் டு த அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்டலர்கள் தொடர்பானது. செகண்ட் மீனிங் ரிலேட்டிங் டு த போப் ரிகார்டட் அஸ் த சக்சஸர் டு செயின்ட் பீட்டர், போப் தொடர்பானது, அந்த போப்பை புனித பீட்டரின் வாரிசாக கருதப்படுகிறது. 48th word apostrophe, அது ஒரு நவுன், a punctuation mark used to show either position or the omission of letters or numbers, ஒரு நிறுத்தற்குறி வைத்திருப்பதை காட்ட அல்லது எழுத்துக்கள் அல்லது எண்களை தவிர்ப்பதற்கு பயன்படுகிறது. 49th word apothecary, noun, அதோட plural form பார்த்தீங்கன்னா apothecaries, also known as pharmacist, a person who prepared and sold medicines, மருந்துகளை தயாரித்து விற்ற ஒருவர். 50th word அபோத்தியோசஸ், அது நான், ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அபோத்தியோசஸ், இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் த ஹையஸ்ட் பாயிண்ட், மிக உயர்ந்த புள்ளி. செகண்ட் மீனிங் த ரைசிங் ஆஃப் சம் ஒன் டு த ரேங்க் ஆஃப் அ காட், ஒரு கடவுளின் தரத்திற்கு ஒருவரை வளர்ப்பது. 51st வேர்ட் ஆப், நவுன், அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எஸ்பெஷலி ஒன் டவுன்லோடட் டு அ கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் டிவைஸ் ஃப்ரம் த இன்டர்நெட், ஒரு கணினி நிரல், குறிப்பாக இணையத்திலிருந்து கணினி அல்லது மொபைல் சாதனத்திற்கு பதிவிறக்கம் செய்யப்பட்டது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்புறம் கேம் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பப்ஜி, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், இது ஃபுல்லாமே அப்ளிகேஷன்ஸ் தாங்க. 52nd வேர்ட் அப்பல், வேர்ப், APPAL ஆர் APPALL ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. இதுக்கு 3 மீனிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் மீனிங் ஷாக் ஆர் கிரேட்லி டிஸ்மே சம் ஒன், ஒருவரை அதிர்ச்சி அல்லது பெரிதும் திகைக்க வைக்கிறது. செகண்ட் மீனிங் அப்பலிங், அதோட அட்ஜெக்டிவ், அதோட இன்ஃபார்மல் டேர்ம் வெரி பேட், மிகவும் மோசமானது. தேர்ட் மீனிங் டிஸ்மே, திகைப்பு, இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து ஒரு நவுன், கன்சர்ன் அண்ட் டிஸ்ட்ரெஸ் காஸ்ட் பை சம்திங் அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத ஏதோ ஒன்றால் ஏற்படும் கவலை மற்றும் துன்பம். Second meaning அதோட verb cause someone to feel concern and distress. கவலை மற்றும் துயரத்தை உணர காரணம். 53rd word apparatchik அதோட noun. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. First meaning அதோட derogatory form an official in a large political organization. ஒரு பெரிய அரசியல் அமைப்பில் ஒரு அதிகாரி. Second meaning அதோட historical term a member of the administrative system of a communist party. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக அமைப்பின் உறுப்பினர். 54th word apparatus அதோட noun. Plural form பார்த்தீங்கன்னா apparatuses. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. First meaning the equipment needed for a particular activity or purpose. ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு அல்லது நோக்கத்திற்காக தேவையான உபகரணங்கள். Second meaning the complex structure of an organization. The apparatus of government. ஒரு அமைப்பின் சிக்கலான அமைப்பு, அரசாங்கத்தின் எந்திரம். 55th word apparel noun அதோட formal term clothing ஆடை. 56th word apparent அதோட adjective apparently adverb. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. First meaning clearly seen or understood obvious தெளிவாக காணப்பட்டது அல்லது புரிந்து கொள்ளப்பட்டது வெளிப்படையானது. Second meaning seeming real but not necessarily so உண்மையானதாக தோன்றுவது ஆனால் அவசியமில்லை. 57th word apparition apparition also amongst இது ஒரு preposition a remarkable thing that suddenly appears especially a ghost திடீரென்று தோன்றும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் குறிப்பாக ஒரு பேய். 58th word appeal இது verb-ஆவும் ஆக்ட் ஆகுது noun-ஆவும் ஆக்ட் ஆகுது. ஒரு தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா முறையீடு. 59th word appealing ஒரு adjective attractive or interesting கவர்ச்சிகரமான அல்லது சுவாரஸ்யமான. 60th word appear அது ஒரு verb தோன்றுதல். 61st word appearance அது ஒரு noun. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. First meaning தோற்றம். Second meaning keep up appearances keep up an impression of wealth or well-being செல்வம் அல்லது நல்வாழ்வை பற்றிய எண்ணத்தை தொடர்பானது. 62nd word appease அது ஒரு verb appeasement அது ஒரு noun. appeaser அது ஒரு noun. make someone calm or less hostile by agreeing to their demands யாரோ ஒருவர் தங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களை அமைதியாகவோ அல்லது குறைவாகவோ விரோதமாகவோ ஆக்குவது. 63rd word appellation அது ஒரு noun. a name or title ஒரு பெயர் அல்லது தலைப்பு. 64th word append அது ஒரு verb add to the end of the document or piece of writing ஆவணத்தின் முடிவில் சேர்க்கவும் அல்லது எழுத்தில் சேர்க்கவும். 65th word appendage அது ஒரு noun. a thing attached to or projecting from something larger or more பெரிய அல்லது அதற்கு இணைக்கப்பட்ட அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம். 66th word appendicitis அது ஒரு noun. inflammation of the appendix குடல் வளரியின் வீக்கம் இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பேர் தான் appendicitis. 67th word appendix அது ஒரு noun. இதோட ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா appendices or appendixes. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. First meaning a small tube of tissue attached to the lower end of the large intestine பெரிய குடலின் கீழ் முனைவுடன் இணைக்கப்பட்ட திசுக்களின் சிறிய குழாய். Second meaning a section of additional information at the end of a book ஒரு புத்தகத்தின் முடிவில் கூடுதல் தகவலின் ஒரு பகுதி. 68th word appertain or appertain to அது ஒரு verb இது ஒரு formal term relate to தொடர்பு படுத்தல். 69th word appetite அது ஒரு noun. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குங்க. First meaning a natural desire to satisfy a bodily need especially for food உடல் தேவையை பூர்த்தி செய்வதற்கான இயற்கையான விருப்பம் குறிப்பாக உணவுக்காக. Second meaning a liking or inclination ஒரு விருப்பம் அல்லது சார்ந்துதல். 70th word appetizer or appetizer appetizer appetiser ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. a snack or a drink taken before a meal to stimulate the appetite இது ஒரு noun form பசியை தூண்டுவதற்காக உணவுக்கு முன் எடுக்கப்பட்ட சிற்றுண்டி அல்லது பானம். 71st word appetizing or appetizing appetizing or appetizing இது ஒரு adjective causing a pleasant feeling of hunger பசியின் இனிமையான உணர்வை ஏற்படுத்துகிறது. 72nd word applause அது ஒரு noun. approval shown by clapping கைத்தட்டல் மூலம் ஒப்புதல் காட்டப்பட்டுள்ளது. 73rd word apple pie order அது ஒரு noun. perfect order சிறந்த வரிசை. 74th word apple noun இதோட தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா அர்த்திப்பழம் அல்லது குமளிப்பழம். இதுக்கு மூணு மீனிங் இருக்குங்க. First meaning a round fruit that grows on a tree with green or red skin and crisp flesh பச்சை அல்லது சிவப்பு தோல் மற்றும் மிருதுவான சதை கொண்ட ஒரு மரத்தில் வளரும் ஒரு வட்டப்பழம். இதோட இமேஜை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருப்பேங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஆப்பிள். மொத்தமாக ரெட் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் 2 டைப்ஸாக இருக்குது. செகண்ட் மீனிங் த ஆப்பிள் ஆஃப் யுவர் ஐ a person who you are very fond and proud of first referring to the pupil of the eye நீங்கள் மிகவும் விரும்பும் மற்றும் பெருமிதம் கொண்ட ஒரு நபர். Third meaning, upset the apple cart, spoil a plan. ஒரு திட்டத்தை கெடுப்பது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். And this is Xavier Antony signing off from you.